இன்று ஹானரபிள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஈஷா யோகா கோயம்புத்தூர் வழக்கில் நடந்தது என்ன? சில விதிமுறைகளை மீறி கட்டுமானங்கள் கட்டப்பட்டதாக ஈஷா யோகா சென்டர் மேலே ஒரு அலிகேஷன். அது சம்பந்தமான வழக்கு வந்து இன்னைக்கு ஹானரபிள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் முனீஸ்வர் நாத் பண்டாரி அண்ட் இஸ் லார்ட்ஷிப் மிஸ்டர் ஜஸ்டிஸ் பி டி ஆதிகேசவலு அமர்வில் விசாரணைக்கு வந்தது. நான் வேறொரு மென்ஷனிங்காக நாங்கள் அந்த விசியில் இதை வெயிட் பண்ணிட்டுருந்தேன். அப்போ நான் அந்த வழக்கை வாட்ச் பண்ணேன். ஈஷா யோகா சென்டர் தரப்பில் அவர் சுப்ரீம் கோர்ட் பிரதர் அட்வொகேட் சீனியர் சிஎஸ் வைத்தியநாதன் அப்பியர் ஆனார். அரசு தரப்பில் அட்வொகேட் ஜென்ரல் மிஸ்டர் சண்முகசுந்தரம் அப்பியர் ஆனார். இதில் என்ன மெயினான இஷ்யூ டிசைட் பண்ணப்பட்டது அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷனை ஒரு ஆக்டை வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவாக இவர்களுக்கு பொருந்துமா அப்படின்னு நானே வாட்ச் பண்ணேங்க. 6 தடவை வந்து ஹானரபிள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் கேட்டார். அதில் தமிழக அரசு சார்பாக பதிலையும் சொல்ல முடியல. ஐ ஹாவ் ஒன்லி அஃபிடவிட் காப்பி, ஐ டோன்ட் ஹாவ் எனி மெட்டீரியல். ஆனால் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் ஒன்று ரிஜிஸ்டர் ஆகி அது ப்ரொசீடிங் நடந்துட்டுருக்கு. வேறு எந்த பதிலும் சொல்ல முடியல. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட், நீங்கள் கொடுத்த அந்த நோட்டிஃபிகேஷன் முன்தேதியிட்டு பொருந்துமானா இதற்கு பொருந்தாது அப்படிங்கிறது தான் வந்து டெக்னிக்கல் கிரவுண்டில் மேற்கொண்டு எனக்கு வந்து பொங்கலுக்கு அப்புறம் வந்து நீங்கள் டைம் கொடுங்க, நான் அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நான் விளக்கமாக சொல்கிறேன் அப்படின்னாரு லேர்னட் அட்வொகேட் ஜென்ரல் மிஸ்டர் சண்முகசுந்தரம். அதுக்கப்புறம் தான் சரி, அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த விதமான மேல் நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, ஸ்டே கொடுக்கணும் அப்படின்னாரு சீனியர் பிரதர் அட்வொகேட் மிஸ்டர் சிஎஸ் வைத்தியநாதன். ஸோ ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட ஹானரபிள் ஆக்டிங் சீஃப் ஜஸ்டிஸ் தலைமையிலான அமர்வு, டைம் வாங்கிக்கிங்க, நோ இஷ்யூ அட் ஆல், பட் ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து இதற்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எங்கள் வியூ, நாங்கள் எங்கள் வியூலேருந்து மாற மாட்டோம் அப்படின்னு இந்த வழக்கில் அடுத்த விசாரணை நடைபெறும் வரை அந்த டேட் வரைக்கும் எந்த விதமான மேல் நடவடிக்கை ஈஷா யோகத்து மேலே எடுக்கக்கூடாது. அது ப்ரைவேட் கம்ப்ளைண்டாக இருந்தாலும் சரி, உங்கள் ஆக்ஷனாக இருந்தாலும் சரி, ஆஸ் பர் ஆக்ட் எந்த ப்ராசிக்யூஷன் ஸ்டெப்பு எடுக்கக்கூடாது, ப்ராசிக்யூட் பண்ணக்கூடாதுன்னு ஒரு இன்டரிம் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காரு ஈஷா யோகா சென்டருக்கு. அதாவது அங்கே இருக்கிற ஆதியோகி சிவபெருமான் ஸ்டாச்சுவோ என்னவோ தெரியல, டெக்னிக்கல் கிரவுண்டில் வந்து இன்று ஈஷா யோகா மையத்துக்கு ஒரு இன்டரிம் ப்ரொடக்ஷன் கிடைத்திருக்கிறது என்பது தான் நிதர்சனமான உண்மை.